இது வந்து ஒழுங்காக அப்படியே மாட்டேன் தலைகீழே மாட்டேன் நல்லா இல்லை. இது கூட ஒரு கிளிப் வச்சுருக்கேன், ஒரு கிளிப் வச்சுருக்கேன். ஐயா கெப்டிட் ஒன் கிளிப் இட் ஓவர் தேர் ஹியர் திஸ் ஹேர் இஸ் நாட் தேர் தட் சொல்லி கீப்பிங் த கிளிப் டு கீப் இட் ஆன் த கிளிப் ஐ ஹேட் அட்டாச் திஸ் யூஸிங் த பின் சேஃப்டி பின் அதாவது இங்கே எப்படி வச்சு சிங். ஸோ இஃப் யூ வாக் லைக் திஸ் யூ ஹேர் டு வாக், இஃப் யூ வாக் லைக் திஸ் யூ ஹேர் டு வாக். So same distance you have to keep, then only you will get a balance. Otherwise, if you keep a leg like this, if you keep a leg like this, you walk, it's very difficult to run and body also will get pain. And it told that so you have to walk it like this only, you can walk it like this only. But thigh, because of your walk, thigh disturbs, sometimes you used to walk it like this. Okay, so now you're walking, you have to, it's very difficult to walk like that. Because thigh, pretty simple balance, this thigh concept you have to use. One leg if you keep it like this, one if you keep it like this, me. So it's very difficult to get a balance. This side you get a balance, this side doesn't get a balance. So we may fall down to this side, okay? So it is better you have to keep it also. So this is the technique and the four concept I am telling, you know. See, if you walk, you have to walk it like this, mean you have to walk it like this. If you walk it like this, mean it is the same distance adopt. That is the integer and Newton's third law you have to use. சிமெட்ரி இங்கேருந்து வச்சு ஒரு கிளிப் இருக்குது, பெரிய கிளிப் இருக்குது, பதினஞ்சு ரூபா கிளிப்பை வச்சு சேஃப்டி பின் வச்சு மாட்டியிருக்கு. இது வந்து முடியலன்ட்டு இப்படி பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ இந்த இயரிங் வந்து இங்கே இங்கே எப்படி இந்த காதணி காதணின்னு சொல்லுவாங்க, இயரிங் இயரிங் சொல்லுவாங்க, காதணி கான்க ஆபரணம் ஆபரணம் சொல்லுவாங்க, ஹிந்தியில் ஆபரணம்னு சொல்லுவாங்க ஜுவல்ஸ். ஓகே, ஸோ சேம் ப்ரொசீஜர் கேட்ட பற்றி சிவியாடு கிட்ட பேலன்ஸ் இன்னும் ஹியர் இட் இஸ் ஹேங்கிங் தட்ஸ் அ ஹோல் மே பி வெரி பிக். So in order to get a balance, you have to tie up here. இங்கே இங்கே வந்து கீழே இப்படி தொங்குதா, தொங்க மேலே வந்து பேலன்ஸ் கிடைக்காத இதை பின் பண்ணியிருக்கோம். இதை மாட்டலாம், இந்த காது பின்னாடியே நம்ம என்ன செய்யலாம், மாட்டலாம். நம்மளால் தப்பாக மாட்டிட்டு அதனால் அசிங்கமாக இருக்குது, சிமிட்ரியாக இருக்கும், ரெண்டு சைடு சேமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தப்பாக மாட்டிட்டுனா அது நல்லா இருக்காது, மாட்டினா அசிங்கமாக இருக்குது, சிரிப்பாங்க. இந்த சைடு இப்படி இருக்குது ரெண்டு, ஆனால் கலவையோட பெரியவர். அதாவது நம்ம உடம்பு இப்படி பிரித்து பார்த்தோம்னா எல்லாமே சமமாக இருக்குது. அந்த சைடு பாருங்கள், இங்கே இருக்குது இப்படி பிரித்தோம்னா இந்த கண்ணை போல் இந்த கண், கண்மணியை போல் கண்மணி, மூக்கை போல் இது, இந்த சைடு போல் இந்த சைடு, வாய் கண்ணும் கழுத்து மார்பு எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வச்சோன்னா தொடை இந்த சைடு போல் தொடை இந்த சைடு, காலும் அப்படி தான், பாதமும் அப்படி தான், காது இது எல்லாம் ஒரே வெயிட். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த சைடு இருக்குது. அப்போ பேலன்ஸ் கிடையாது, இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும், அது மைனஸ் எக்ஸு, இது ப்ளஸ் எக்ஸு. இது வந்து ரைட் சைடு வந்து ப்ளஸ் எக்ஸுன்னு வச்சுக்கிறோம், லெஃப்ட் சைடு மைனஸ் எக்ஸுன்னு வைக்கணும், அப்போ ஜீரோ. டீச்சர் இப்படி சொல்லிக் கொடுக்கலாம், ஏன்னா இந்த கான்செப்ட் மறக்காமல் இருக்கும். வலது சைடு ரைட் சைடு வந்து ஹேவிங் மைனஸ் எக்ஸ், லெஃப்ட் சைடு சாரி ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் தான் வைக்கணும். என்றைக்கு ஞாபகம் வச்சுக்கணும், வலது சைடு நல்ல வழியில் தான் போகிறோன்னு அர்த்தம், இடது சைடில் போனால் தான் கெட்ட வழி. ஏன் அப்படி பாசிட்டிவ்னு வச்சுருக்காங்கன்னா, வலது இதை எதுக்கு பாசிட்டிவ், ஒய் தே ஹேவ் கிவன் ரைட் சைடு இஸ் பாசிட்டிவ் யூஸ் டு ஈட், இட்ஸ் எ குட் பர்பஸ் ஹியர் யூஸிங். லெஃப்ட் சைடு ஹியர் யூ ஹேவ் டு யூஸ் ஃபார் கிளீனிங் அவர் அவர் பெட்டாக்ஸ் ஆஃப்டர் டூயிங் த டாய்லெட். ஸோ இட்ஸ் எ பேடு பேட் மீன் குட், இட் இஸ் ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் போத், யூ கேனாட் சர்வே இன் திஸ் வேர்ல்டு. ஸோ தேட் இஸ் வை தே ஹேட் மோஸ்ட்லி தே ஹேவ் கிவ் தி பாசிட்டிவ் த இன்டீஜர் தேட் வி ஹேவ் டு டீச் இட் ஷுட் பி அப்ளைட் இன் அவர் ரியல் லைஃப். ஸோ திஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் மீன் ரைட் ஹேண்ட் அண்ட் ஹேவ் டு கிப் ஏ நெகட்டிவ் வாட் இஸ் கம் ஐ ஹேவ் டு ரைட் சைட் இஸ் மோஸ்ட்லி ஹேவ் டு யூஸ் ஃபார் யூ குட் பர்பஸ் வென் அவர் வி ஆர் கிவிங் எனி திங் டு அதர்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் இட் ரைட் சைடு ஒன்று. Whenever we get something, see, get my, so we used to tell about that, you know, வலது கை கொடுக்கறது இடது கை வந்து அறியக்கூடாது. Sometimes we used to tell about that, you know, அதாவது தமிழில் சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறது வந்து இடது கை வந்து தெரியக்கூடாது, அதனால் ரைட் சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எழுதுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இறக்குறதும் கொடுக்கறது நல்லா பர்பஸ் ஆகிட்டு அண்ட் ஹேட் டு யூஸ் இட் ஃபார் குட் பர்பஸ். இப்போ ரைட்டிங் தி எக்ஸாம்ஸ் ஆர் கிவிங் சம்திங் டு அதர்ஸ் ஆர் டூயிங் த குட் திங் வெயிட்டிங். ஸோ லெஃப்ட் சைடுன்னு மோஸ்ட்லி வி யூஸ் ஃபார் திஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி, பட் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், போத் ஹேண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் தோ. ஸோ காட் இஸ் ஸோ கிரேட், ஸோ காட் ஹேட் மேட் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். அதாவது மேலேருந்து கிளரிக்கு நல்லா சமமாக பிரிச்சுக்கலாம், ஏன் கடவுளை வச்சுருக்காரு அப்படி இருந்தால் தான் மனுஷன் பேலன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம உடம்பு வெயிட் இல்லை, ஒருத்தர் 100 கிலோ 200 கிலோ இருக்குது, பூமி நேச்சா தான் சமக்கு, நம்ம சமக்க முடியாது. எடுத்து ஒன்லி கேரி செஸ் அதாவது வி கேனாட் கேரி அவர் செல்ஃப், நம்ம உடம்பு நம்மளே சமக்க முடியாது. பூமி தான் 3 வயசு இருக்குது, அப்போ பிள்ளைகள் வந்து அம்மா கூட சமக்க முடியாது. அதாவது பூமி நேச்சா தான் இருக்குது, அதான் பூமி மேலே ரொம்ப நிலை இல்லாமல் நிற்காத போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில் இருக்கையில பார்த்துருக்கணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் வேணால் வி கேனாட் கேரி அவர் பாடி ஆல்சோ. ஸோ
ஹிஸ்ட்ரியில் ஒன்லி பூமி பூமி மாதா ஒன்லி ஹிஸ்ட்ரி கேரியர் ஸ்டோரி ஹிஸ்ட்ரி டெல்ல படுத்த டோன்ட் டான்ஸ் டோன்ஸ் மோர் ஹம்பர் திங்ஸ் டோன்ட் டூ ஹரஸ்மெண்ட் மோண்டோ சரி ஹிஸ் டூ டெல்ல படுத்த சார் பூமியின ஜெயமனை பார்க்க அதனால தான் சொல்லுவாங்க ரொம்ப பூமியில் இருக்கிறது ரொம்ப ஆடாத ஒரேடியே ஆட தான் போயிடும் அதாவது சொல்லுவாங்க ரொம்ப ஒரேடியே ஆடாத பூமி தான் நம்மளை செமக்க அதனால் பூமி என்னால் துப்பாத பூமியை வந்து ரொம்ப தோண்டாத அதாவது பூமி நாச்சியை எதுக்கு நம்ம பூமி நாச்சியை பூஜை போடுறோம் பூமியில் வந்து எதுக்கு பூஜை போடுறோம்னா அதுக்கு தான் பூஜை பண்ணுறோம் வீடு வந்து கட்டையில் மாதிரி தோண்டுறோம் வைக்கும் அதை குத்துறோம் அப்புறங்களை மன்னிச்சுக்கோ அது தெரியாமல் தோண்டுறோம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பூமி பூஜையெல்லாம் போடுறோம் முக்கியமாக சரியா ஒரு பூமியை வந்து பூமியில் வந்து வீடு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் தோன்றுறோம் வைக்கிறோம் ஓகே சரி பிஃபோர் பிஃபோர் டூயிங் அவர் ஹவுஸ் பிஃபோர் 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 டூயிங் அவர் ஹவுஸ் சேஸ் டு ஃபோர் இட் ஸோ ஃபோர் த வாட்டர் ஸோ யூ ஹவ் டு டிக்கெட் ஆன் தட் கிரவுண்ட் அண்ட் சம்டைம் யூஸ் டு ஸ்பீட் அண்ட் வி ஹவ் டு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த பில் ஜாஸ்தி வேறு பேசி ஃபவுண்டேஷன்